1972. எழுபத்தி ரெண்டு நாட்கள். ஒரு பிளேன் கிராஷ் ஆகுது. அதில் இருந்தவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அவங்க சர்வைவ் ஆனாங்களா இல்லையா, இல்லை சர்வைவ் ஆயிருந்தா இல்லையா, வணக்கம். நான் உங்கள் விஷ்வா. வெல்கம் டு வியூகன் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகத்திலேயே வந்து ஒரு பெஸ்ட் சர்வைவல் ஸ்டோரி, ஸ்டோரினா ரியல் ஸ்டோரி, உண்மையாகவே நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்க்க போகிறோம். ஒரு சைடில் ரொம்ப கொடூரமாக இருக்கும், இன்னொரு சைடில் வந்து அது சொல்லி முடித்த பிறகு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். 1972 72 நாட்கள். ஒரு பிளேன் கிராஷ் ஆகுது. அதில் இருந்தவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அவங்க சர்வைவ் ஆனாங்களா இல்லையா, இல்லை சர்வைவ் ஆயிருந்தா எப்படி ஆயிருப்பாங்க, இதெல்லாம் தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1972 யுருக்வேலேருந்து சீலி நாட்டுக்கு ஒரு பிளேன் வந்து போகணும். அது வந்து ஒரு சார்ட்டர் ஃப்ளைட். ஸோ அதில் வந்து ரக்பி கேமில் கலந்துக்கிறதுக்காக அந்த ஒரு டீம் போகிறாங்க. எல்லாருமே அண்டர் 19 அப்படின்னு சொல்லலாம். ஐ மீன் அந்த கேம் வந்து அண்டர் 19 கேம். ஸோ அதற்கான கோச்சஸ் இவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 45 பேர் அதில் வந்து பயணிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து கிளம்பி அப்படி பறக்கும்போது இந்த அர்ஜென்டினா அதை தாண்டும் பொழுது, அந்த அர்ஜென்டினா அப்படின்னு போகும்போது அதை க்ராஸ் பண்ணுறதுக்கு வரும் பொழுது பயங்கரமாக அந்த காற்று, ஸோ ஒரு பேட் விண்ட், அதனால் வந்து ஃப்ளைட் வந்து தரையிறக்குறாங்க. ஸோ இறங்கி அடுத்த நாள் தான் திருப்பி கிளம்புறாங்க. அடுத்த நாள் அங்கேருந்து கிளம்பி போகும்போது பைலட் ஏதோ மிஸ்கால்குலேட் ஆகி திருப்பியும் வந்து பேட் வெதர் அந்த மாதிரி ஆகி எப்படியோ வந்து அவர் வந்து வண்டியை வந்து மறுபடியும் திருப்பி அர்ஜென்டினாலே போய் இறக்கிடலாம்னு நினைக்கும் போது டைரக்ஷன் மாறி டக 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 டகுன்னு கிராஷ் ஆகி ஒரு மலை பகுதி. ஸோ எங்கே பார்த்தாலும் மலை கற்கள் இது மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி உலகத்திலேயே ஒரு ராவான இடத்துல வந்து அது வந்து இறங்குச்சு. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப தூரம் அந்த கல்மலை, ரொம்ப தூரமாக வந்து வெறும் ட்ரை பிளேஸ் வேர்ல்டே வந்து அதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடம் பேர் தான் வந்து ஆண்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்தில் அந்த ஃப்ளைட்டு விழுகுது. ஸ்பாட்லேயே 12 பேர் அவுட்டு. ஸோ மீது 33 பேர் வந்து இப்போ சர்வைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 12 பேர்த்தில் பைலட் அவுட்டு, அதில் பயணித்த ஒருத்தர் மட்டும் என்ன, ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய அம்மாவையும் அக்காவையும் சீட் இன்னும் இருக்குங்கிறதுக்காகவும் கொஞ்சம் அதை இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தன்னுடைய அம்மாவையும் சிஸ்டரையும் அதை வர வச்சுருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே அந்த 12 பேர்த்துலேயே இறந்துட்டாங்க. ஸோ இப்படி கொலாப்ஸ் ஆகி எல்லாமே விஷயமெல்லாம் வேறு மாதிரி போயிருக்கு. இந்த அம்மாவும் தங்கையும் இறந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இவர் வந்து செத்துட்டதாக நினச்சி, இவர் விழுந்துட்டார், ஆல்மோஸ்ட் செத்துட்டாருனே வச்சுக்கிட்டாலும் கூட அவரை எடுத்து கொண்டு போய் ஐஸில் பனிமலை அது, ஸோ அங்கே வந்து போட்டாங்க. ஸோ அவர் அங்கேயே இருக்கார். கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஐஸ், அந்த ஃப்ரீ, அந்த ஐஸினுடைய டெம்பரேச்சர் காரணமாக அவருடைய பிரெயின் வந்து திரும்பவும் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. கோமாலேருந்து வெளில வந்திருக்கார். ஸோ இவர் எந்திரிச்சு வந்து தன்னுடைய அம்மா எங்கே, தன்னுடைய சிஸ்டர் எங்கேன்னு கேட்கும் பொழுது எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவருக்கு வந்து ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப ஒரு நினச்சி பாருங்கள், சுற்றியும் அந்த இடத்த பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன், அம்மா சிஸ்டர் வரவே வேணாம், தேவையில்லாத ஒரு விஷயமா கூப்பிட்டு போய் இப்போ அவங்க இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஒரு மிகுதியான கோபம் எல்லாத்துக்கும். இந்த 33 பேர் அங்கே இருக்காங்க. இப்போ இந்த இடத்த பற்றி பார்த்தோம்னா, சுற்றியும் மழை தான், பனிமலை பனிமலை கல் மலை இப்படி தான் இருக்குது. எங்கே போகிறதுன்னு தெரியாது, ஒன்றுமே புரியாது. ஸோ இந்த ஆக்சிடென்ட் நடந்து ஒரு 2-3 நாள்லேயே வந்து ஃப்ளைட் வந்து இவங்களை சர்ச் பண்ணி மேலே வந்திருக்கு. இவங்க எல்லாரும் வழக்கம் போல் கையை அசைச்சு அப்படிலாம் காமிச்சிருக்காங்க. ஆனால் இவங்களால் வந்து அந்த ஃப்ளைட்டு வந்து இவங்களை கண்டுக்காத மாதிரியான ஒரு இடத்துல இருக்காங்க காட்டி
ரொம்ப தேடியும் ஃப்ளைட்டை பொறுத்தவரையும் அவங்க ரொம்ப தேடி இருக்காங்க, இவங்க கிடைக்கல. இவங்களை பொறுத்தவரையும் ஃப்ளைட்டை பார்த்துருக்காங்க, ஆனால் ஃப்ளைட் நிற்கலை. ஸோ இதுதான் சிச்சுவேஷன். ஸோ இப்படியான விஷயம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடில் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுக்கு ஆப்வியஸாக பசி தாகம் எல்லாமே இருக்கும். இவங்ககிட்ட ஒரு ரெண்டு சாக்லேட் பேக்கெட்டும் அப்புறம் ஏதோ ஒன்று இருந்திருக்கு. இதெல்லாம் ரெண்டு நாளுக்குள்ளே சின்ன சின்னதாக எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போது அந்த அம்மாவையும் சிஸ்டரையும் இழந்த மனிதர் வந்து, எனக்கு அந்த பைலட்டை உயிரோடு சாப்பிட்ணும், அவன் தான் இதெல்லாம் பண்ணான் அப்படின்னு சொல்லி கோபத்தில் சொல்லப்பட்டது தான். அது எப்போ அவர் அப்படி சொன்னாரோ அன்றிலிருந்து அந்த 33 பேருமே வந்து கேனிபல்ஸாக மாறிட்டாங்க. வேறு வழி தெரியாமல் அவங்களாம் வெறி பிடிச்சவங்க கிடையாது. அவங்க வந்து வாழணும், இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இதிலிருந்து நம்ம எப்படியா சர்வைவ் ஆகணுங்கிற அந்த வெறி வேணால் இருக்கலாமே வழியாக. மனித இனத்தின் மேலே வெறி பிடிச்சவங்க இல்லை, சைக்கோ பீப்புளோ இல்லை சீரியல் கில்லர்ஸோ கிடையாது. இறந்த மனிதர்களை இறக்கும் அளவுக்கு அவங்க நிலைமை போயிடுச்சு. ஸோ அவங்க செத்து கிடக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படித்தான் அவங்க வந்து பசியை போக்குறாங்க, அங்கே வாழ்கிறதுக்கு முடியுது அவங்களால. இப்படியே ஒரு 18 நாள் போகுது. 18வது நாள் அவலாஞ்சி வருது, அதாவது வந்து பனிச்சறுக்கு அங்கே வந்து நடக்குது. பனியெல்லாம் அப்படியே சறுக்கி இவங்க மேலே அப்படியே ஒரு மாதிரி வரும் இல்லையா, நம்ம படத்தில் ஜேம்ஸ்வன் படத்தில் பார்த்துருப்போம். ஸோ அப்படி வந்து பனி சறுக்கல் அங்கே நடக்குது, நிகழுது. அதிலிருந்து தப்பிச்சு ஓடி அங்கேருந்து ஒரு மிகப்பெரிய தூரத்தை கடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு அந்த இடத்துலேருந்து இவங்க வெஸ்ட்டு சைடு போனதாக, மேற்கு சைடு போனதாக சொல்லப்படுது. ஸோ இப்படி வந்து அவங்களுடைய விஷயங்களை பண்ணுறாங்க. இப்படியே நகர்ந்து 18 நாள். ஸோ மனிதர்களை சாப்பிட்டு தான் இவங்க சர்வைவ் ஆகிறாங்கிறது தான் இங்கே நான் சொல்ல வர்றது. இதற்கு பிறகு இவங்க வந்து அப்படியே வந்து நடந்து இன்னும் கொஞ்சம் கடந்து போவோம் அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பயணம் வந்து ரொம்ப கொடூரமான பயணமாக இருக்குது. பனிமலை, இதுக்கு முன்னாடி யாருக்குமே, அதாவது எல்லாருமே சின்ன பசங்க மோஸ்ட்லி, யாருக்குமே மலை ஏறி பழக்கம் இல்லை, அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு ஃபோர்ஸ், அதுதான் வந்து மனித இனத்தினுடைய ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த ஃபோர்ஸ் அவங்கள வந்து தள்ளிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நகுந்து மலை ஏறி இறங்கி அப்படி போகணும். ஸோ நினச்சி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து எல்லா வசதிகளோடு நம்ம மலை ஏறுறது அப்படிங்கிறதே வந்து அதில் ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் இருக்கிறதா பார்க்குறோம். பட் இவர்கள் எதுவுமே இல்லாமல் இருப்பதை வைத்து அந்த மலையை கடந்து அந்த துணியை வச்சு ஏதோ ஒன்று பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மலை ஏறி வர்றாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் மலை நாங்கள் ரொம்ப தூரம் கடந்துட்டு தான் எங்களுக்குள்ளே எண்ணம், நம்ம வந்து ஒரு ரோடோ இல்லை வந்து ரிவரையோ இல்லை ஒரு காடோ இதை வந்து நம்ம நெருங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்குது, அதனால் ஒரு பெரிய மலையை வந்து கடக்கிறோம். அப்படியே மேலே ஏறி அந்த மலையினுடைய டாப்பில் ஏறி அப்படி நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு அவர் தான் ஏறியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு நான் அப்படி ஏறி பார்க்குறேன். வாழ்க்கையில் வந்து அந்த மாதிரி நான் ஏமாற்றம் என்றைக்குமே நினச்சதில்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரோ கூட வந்தவங்களாம் இறந்துருந்தாலும் கூட மிகப்பெரிய ஹோப்போடு அந்த பர்டிகுலர் மலையை அவர் கடந்துறான். ஏறி பார்த்தா அது மிடில் ஆஃப் த அந்த பனிமலைக்கு இருக்கும் இல்லையா பெரிய இடம், அதனுடைய மிடில் தான் நாங்கள் இருக்கோங்க தெரிஞ்சது. ஏன்னா எங்களுக்கு முன்னாடி 360 degrees சுற்றி எங்கே பார்த்தாலும் பனிமலை கல், இதுதான் எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த ஹோப்பெல்லாம் அங்கேயே முடிஞ்சிருச்சோ மாறிடுச்சோ அவ்வளோதான் விட்டுட்டோமோ, நம்ம இங்கே தான் நம்ம வாழ்க்கையெல்லாம் பல டெய்லியுமே அதுதான் எண்ணமாக இருக்கும். அப்படி இங்கேருந்து கடந்து திருப்பியும் அங்கேருந்து மறுபடியும் நடந்து மைக்ரேட் ஆகி நவுந்து போய் ஒரு இடத்தை வந்து அடைகிறாங்க. அந்த இடம் அடைஞ்ச பிறகு நம்ம வாழ்க்கையில் தப்பிச்சிட்டோம், நம்ம சர்வைவ் ஆகிட்டோம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு எண்ணம். அந்த இடம் வந்து காடு ப்ளஸ் ஒரு ரிவரை ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க, அதிலிருந்து ஒரு பர்டிகுலர் தூரத்துலேருந்து காட்டை பார்த்து அதுக்குள்ளே கடக்க வந்திருக்காங்க. ஸோ இப்படி தான் அவங்க வந்து அந்த பனிமலை அந்த இதுக்குள்ளேருந்து வெளியில் வந்தது. சரி, இனி இங்கேருந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் என்னென்னா, இவங்க அப்படியே அந்த காடுகளுக்குள்ளே அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு ரிவர் அப்படி போயிட்டுருக்கு. அந்த ரிவரனுடைய அந்த பக்கம் குதிரையில் ஒரு மனிதர். ஸோ அவரை பார்த்தோன்னா தான் உங்களுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹோப். ஸோ இவங்க கையெல்லாம் காமிச்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு சீலி நாட்டை சேர்ந்த பகுதி அது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, ஒரு கல்லில் ஒரு பேப்பர் சுற்றி தூக்கி இந்த பக்கம் வீசியிருக்கார். இவங்க ஏதோ பேனா அங்கங்கே இருந்தது இல்லை எப்படி இவங்ககிட்ட இருந்த பேனை வச்சு ஏதோ ஒன்று வந்து எழுதி அந்த பேப்பரில் கல்லை வச்சோ இல்லை பேனாக வச்சோ எழுதி, இந்த மாதிரி நாங்கள் வந்தோம் இப்படி ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நாங்கள் தான் இவங்க கண்டிப்பாக எங்கள் நாட்டுக்காரங்களாக தேடிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ தயவுசெய்து வந்து காப்பாற்றுங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்ற மாதிரிலாம் எழுதி அந்த பக்கம் திருப்பி வீசியிருக்காங்க. அவர் அதை படிச்சுட்டு கொண்டு போயிட்டார். போன பிறகு தான் ப்ளஸ் அவருக்கு சில ரொட்டி துண்டுகளும் கொடுத்துட்டு போயிருக்காரு, பார்த்துக்குங்க அதான். ஸோ அப்புறம் திருப்பியும்
இவங்க வந்து அதை போய் அதிலிருந்து ஒரு சில நாட்களில் இவங்க காப்பாற்றப்படுறாங்க. ஒன் ஆர் டூ டேஸ்லேயே இவங்க வந்து காப்பாற்றப்படுறாங்க. கிட்டத்தட்ட 72 நாட்கள் இவங்க அங்கே இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து உலகத்தின் ஒரு மிகப்பெரிய சர்வைவல் ஸ்டோரியாக பார்க்கப்படுது. அதே போல் இது வந்து ஒரு இன்றைக்கும் அதிலிருந்து மீண்டவங்க இன்றைக்கும் சில பேர் உயிரோடு இருக்காங்க. ஸோ அவர்கள் வந்து நாங்கள் வந்து அங்கே நடந்தது எல்லாமே நாங்கள் பெருசாக அது ஒரு கேனிபல் ஸ்டோரியாவோ ஒரு மனித இனத்துக்கான இதுவோ நாங்கள் அந்த மாதிரிலாம் பார்க்கவே இல்லை. இதை வந்து நாங்கள் ஒரு எங்களால் உயிர் பிழைச்சி வந்தோம் அந்த மாதிரி ஒரு கதையை தான் இதை பார்க்குறோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. நம்மளும் அதை அப்படி தான் பார்த்தாக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரெண்டு பாயிண்ட்டோட சொல்லி நான் அதை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று, நெவர் ஜட்ஜ் அ சர்வைவர். சர்வைவரை என்றைக்குமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்க கடந்து வந்த பாதையும் அவங்க வந்து அவங்க எப்படியெல்லாம் தாண்டி வந்தாங்க, அனுபவத்தை தாண்டி வந்தாங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். பிகாஸ் அதெல்லாம் தாண்டி வந்தவங்க அவங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். சர்வைவர்ஸ் பொதுவாகவே யாராக நீங்களாக இருக்கலாம் நானாக இருக்கலாம் யாருமே, பட் அதை ஒரு பெருசாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க ஜட்ஜ் பண்ணிக்கூடாதுன்னு சொல்கிறேன். ரெண்டாவது, அவர்களும் சொன்னது தான், இப்போ நானும் சொல்கிறது தான், நான் முடிஞ்சவரை அதை ஃபாலோ பண்ணுறது. லைஃப்பில் சிம்பிளான விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நமக்கு ஏதோ கிடைக்கக்கூடிய சாப்பாடோ தண்ணியோ ட்ரெஸ்ஸோ ஒரு நாலு நல்ல ஃப்ரெண்ட்ஸோ மனிதர்களோ சுற்றியும் ஒரே ஒரு நாலு இடம் நம்மளால் பார்க்க முடியுதா நல்ல இடம் அப்படிங்கிறதெல்லாம், இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் திங்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் கூட இந்த மாதிரி சிம்பிள் திங்ஸை உங்கள்கிட்ட இருக்கும் சிம்பிள் திங்ஸை உங்கள்கிட்ட இருக்கும் சிம்பிள் திங்ஸை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். லைஃப் வந்து ரொம்ப சிம்பிள், நாம் தான் அதை ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து லைஃப்பில் எடுத்துக்கணும். இது வெறும் சர்வைவல் ஸ்டோரியா இல்லை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியும் கூடவா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சடா.